உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏய், என்னடி இதெல்லாம்? கிச்சனை இப்படி பண்ணி வச்சிருக்க? இத நான் எப்படி சுத்தம் பண்றது? உன்னை யார் இந்த வேலையில செய்ய சொன்னான்? நீ எதுக்கு இவ்ளோ சீக்கிரமா எந்திரச்சு வந்த? நானே காஃபி போட்டுட்டு எழுப்பணும்னு நினைச்சேன். சரி சரி, நீ போய் படுத்து தூங்கு, நானே உன்ன வந்து கூப்பிடுறேன். இப்ப எல்லாத்தையும் கலைச்சு போட்டு உன்னை யாரு சப்பாத்தி செய்ய சொன்னா? எனக்கு யாருமா சொல்லி தர போறா? நானே தான் செஞ்சேன். இங்க பாரு, இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வயசு இருக்கு சரியா? கையில கால சூடு பட்டா என்ன ஆகுறது? நீ சொதப்பின இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கே எனக்கு அரை மணி நேரம் ஆகும். என்னமா, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா நீ என்னவே திட்டுறியே? இல்லடா, இங்க பாரு, உனக்கு இன்னும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற வயசு வரல. அது வர்றப்போ நான் சொல்றேன், அப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும், ஓகேவா? இல்லம்மா, இந்த வீட்ல எல்லா வேலையும் நீதானே செஞ்சு கஷ்டப்படுற. அப்ப கூட அத்தை எதுக்கு எடுத்தாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு ஆபீஸ்க்கும் போறது எவ்வளவு கஷ்டம். லேட் ஆச்சுன்னா அதுக்கு கூட அத்தை ஏதாவது சொல்வாங்க. அதான், நான் கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. என் தங்கம், நீ சொன்னதே போதும்டா. ஆனா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணனும் நீ முன் வந்த பாரு, அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மாவும் பொண்ணு இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி இது, இப்படி அலங்கோலமா கிடக்கு? எல்லாம் உங்க பேத்தி பண்ண வேலை தான் அத்தை. நான் வேலைக்கும் போய் வீட்டு வேலையும் பார்த்து கஷ்டப்படுவேனா? எனக்கு உதவி பண்றேன்னு அவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அம்மா மேல அவ்வளவு பாசமாடி உனக்கு? ஆமா, எங்க அம்மா தானே எல்லா வேலையும் பாக்குறாங்க, அவங்க பாவம் தானே. சரியா சொன்னப்போ, நானும் உன்னை பெத்து வச்சிருக்கேன் தண்டத்துக்கு. அத்தை, இவ வாசல்ல கோலம் போட்டிருக்கா, அத நீங்க இன்னும் பாக்கலையே? கோலம் போட்டிருக்காளா? என்னது, என் தங்கத்துக்கு கோலம் எல்லாம் போட தெரியுமா? ஆமா பாட்டி, அம்மா மாதிரியே தண்ணி தெளிச்சு கோலம் போட்டேன் தெரியுமா? பாத்தியா பாரதி, இப்பவே அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த சேட்டையெல்லாம் பாக்குறதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கலையே. அத்தை, அவ முன்னாடி அழாதீங்க அத்தை. அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழச மறந்து பழையபடி சந்தோஷமா இருக்கான். என்ன, ரெண்டு பேரும் எனக்கு தெரியாம ரகசியம் பேசிட்டு இருக்கீங்களா? ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் இந்த வேஷத்தை கழிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆக போ. என்ன வேலை பார்க்க விடுங்க. அத்தை, இவ சொன்னா கேட்க மாட்டான், எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க, நான் போய் காஃபி போடுறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ சென்னைக்கு போகணும்னு சொன்ன, நேரம் அடிச்சு, நீ போ கிளம்பு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, இன்னும் டைம் இருக்கு. நீங்க முதல்ல இவளுக்கு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணுங்க, நான் காஃபி போட்டு சமையலையும் முடிச்சிடுறேன். முதல்ல இவளை கூட்டு போங்க அத்தை, வாடி. விடு, அது வாங்க பாரு. நீ சுட்ட வரைக்கும் போதும், போடி. வா வா. அண்ணே சொல்லுமா, நுங்கம்பாக்கம் போனும், எவ்வளவு ஆகும்? 400 ரூபாய் கொடுமா, நீ எங்க போனோமோ அங்கே போய் விட்டுறமா. இங்க இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு 400 ரூபாங்கிறீங்க? நான் காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வரதுக்கே எனக்கு 65 ரூபாய் தான் ஆச்சு. ஏமா, சென்னை என்ன இத்தனோட ஊரா இது? எவ்வளவு பெரிய சிட்டி, 400 ரூபாய்க்கு உன்னை தனியா ஆட்டோல கூட்டு போறமா, பஸ்ல அப்படியா? சரிமா, ஒரு 350 ரூபாய் கொடுமா, கொண்டு போய் விட்டுறேன். இல்லண்ணா வேண்டாம், நான் பஸ்லயே போய்க்கிறேன். எங்க, ஒரு நிமிஷம், இங்க இருந்து நுங்கம்பாக்கம் எப்படி போனும்?
நுங்கம்பாக்கத்தில் எங்கே போகணும்? இதோ இந்த அட்ரஸ்க்கு. என்னங்க ஏதாச்சும் வேற ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? இல்லங்க, மணி பர்ஸ்ல பணம் வச்சிருந்தேன், அத மட்டும் காணோம் நினைச்சேன். அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டான். சரி விடுங்க, பணம் போனா பரவாயில்ல, அட்லீஸ்ட் சர்டிபிகேட்ஸ் ஆவது திரும்ப கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுங்க. ஆமாங்க, ஆனா கேஷ் கார்டு எல்லாமே அதுலதான் வச்சிருந்தேன். ஓகே பரவாயில்ல, விடுங்க. எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் வேணா டிராப் பண்றேன். இல்லங்க, நான் ஒரு இன்டர்வியூக்காக வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. It's okay, it's okay. Don't worry. It happens. என்னங்க? இல்ல. யோசிக்காதீங்க, ப்ளீஸ். இந்த சிச்சுவேஷன்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுக்கறதா நினைச்சு வாங்கிக்கோங்க. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இது போதுங்க. ஷூர். ஆ போதும். இந்தாங்க. எங்க இது எதுக்காக? இல்லங்க, இத வெச்சுக்கோங்க, நான் பணம் திருப்பி கொடுத்துட்டு இத வாங்கிக்கிறேன். ஹலோ, நான் தான் ஆல்ரெடி என்ன உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல. அப்படியும் ஒருவேளை இதை உங்களுக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும்னா இதே மாதிரி சிச்சுவேஷன்ல கஷ்டப்படுற யாராவது ஒருத்தருக்கு கொடுத்துருங்க. அதுவே எனக்கு கொடுத்த மாதிரி தான். ஓகேவா? சரி, எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். ஒன் செகண்ட். ஹலோ அம்மா, சொல்லுங்க. ஆதி, எங்க பார்க்க? அம்மா, இதோ வந்துட்டே இருக்கேன். என்னப்பா, உன்ன நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வர சொன்னல, உனக்காக இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன் தி வே மா. சீக்கிரம் வாப்பா. 5 மினிட்ஸ்ல வந்துறேன். சாரி, நீங்க எங்க போணும்னு சொல்லுங்க. இல்லங்க, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன், ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஐ ஷியோ? மறுபடியும் யாரையும் துரத்த மாட்டீங்களே? ஓகே தென், நல்லபடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். தேங்க்ஸ். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.